ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜே கே டெக் ஃபேக்ட்ரி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேருக்கு இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா 10th and 12th ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் 6th, 7th, 8th, 9th ப்ளஸ் 11th, அப்புறமா காலேஜ் ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபுல்லாக அப்படியே 4th இயர் தவிர, ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க, ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறாங்க. இப்போதைக்கு ஸ்கூலில் 10th 12th காலேஜில் 4th இயரும் தான் இப்போது போயிட்டு வராங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ன்றது ரொம்பவே அவசியம். அந்த இன்டர்நெட் எந்த ஒரு இன்டர்நெட்டுக்கு போனால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக, அப்புறம் ரொம்பவே லோ பட்ஜெட்டில், நம்மளுக்கேற்ற மிடில் கிளாஸுக்கேற்ற ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு பிராண்டு, அப்புறமா நல்ல ஒரு ப்ராட்பேண்ட், என்ன வேணால் சொல்லலாம், இன்டர்நெட்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்பீடு உள்ள இன்டர்நெட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டாப் 5 ப்ராட்பேண்ட் அதாவது ப்ராட்பேண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இன் சென்னையில் என்னென்ன இருக்குது, டாப் 5 ப்ளஸ் அதோட ஸ்டார்டிங் ரேட் என்ன, கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ப்ராட்பேண்ட் பற்றி போட்டிருந்தேன், ஸோ சம ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராட்பேண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் மொத்தம் டாப் 5 ப்ராட்பேண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எல்லா டிக்கி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பு கீழேருந்து நம்ம போகலாம், டாப் 5 போகலாம். டாப் ஃபஸ்ட்டுக்கு இப்போது நம்ம லிஸ்ட்டில் டாப் 5th இருக்கிறது என்ன ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல். ஸோ பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா நிறைய வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட கம்பெனி ஃபீல்டில் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இன்னும் 4G வரல, மற்ற எல்லா ப்ராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 4G வந்துச்சு, பட் பிஎஸ்என்எல் இன்னும் 3G தான் அவங்க பண்ணின்னு இருக்காங்க. மேபி அவங்க 4G கொண்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ 3G இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ப்ராண்டை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் ப்ராட்பேண்ட் அப்படி பொறுத்த வரைக்கும் இவங்க இதில் ஒரு நல்லாவே ஒரு ஸ்பீட் மற்றும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்கும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்என்எல் அவங்களோட கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 29 ஃபைபர் நெட் பிளான்ஸ் வச்சுருக்காங்க, 29 பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பிளான் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரி வெரியாக வச்சுருக்காங்க. ஸோ டாப் மோஸ்ட்டே இவங்க தான் 29 ப்ராட்பேண்ட் பிளான்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முழுமையாக ஒரு ஃபைபர் நெட்டு தான். அது போக இவங்க பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் நெட்டு ப்ளஸ் நீங்கள் லேண்ட்லைனும் வச்சுக்கலாம், கால்ஸ் அன்லிமிட்டெட் கால்ஸ் பண்ணிக்கலாம், 24 hours கால்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட பேசிக் பிளான் எத்தனை எந்த காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 449, அதாவது 450 வச்சுக்கோங்க. ஸோ 450 ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எனக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட நெட்டுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 450 30 MBPS, நீங்கள் அப் டு 3300 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் 30 MBPS. அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு FUP பார்த்தீங்கன்னா 2 MBPS மாறிடும். ஸோ நீங்கள் 2 MBPS பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுக்கலாம். அப்லோட் அண்ட் டவுன்லோட் போட் எல்லாமே ஸ்பீடு எல்லாமே சேமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இவங்களோட பிஎஸ்என்எல்ல பார்த்திங்கன்னா மந்த்லி பிளான்ஸ் இருக்குது, அப்புறமா ஆஃப் பிளான்ஸ் இருக்குது, அதாவது ஆஃப் மீன்ஸ் இயர் ஆஃப், 6 months பிளான்ஸ் இருக்குது, அப்புறமா 12 months பிளான்ஸ் இருக்குது, 24 months பிளான்ஸ் இருக்குது. ஸோ வெரி வெரியாக வச்சுருக்காங்க இவங்க. இவங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் வேணும்னா இவங்களோட பிஎஸ்என்எல் அஃபிஷியல் லிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள், வெப்சைட்டை பாருங்கள். பிஎஸ்என்எலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை நீங்களே தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் டாப் 4th இருக்கிறது என்ன ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேத்வே. ஸோ ஹேத்வேயை பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறையவே பண்ணிட்டு வராங்க. இதை தவிர அவங்க வேறு கோயம்புத்தூர், அப்புறமா மதுரை, திருநெல்வேலி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய அதாவது டிஸ்ட்ரிக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹேத்வேலையும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளான்ஸ்லாம் இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பிளான் தான் வச்சுருக்காங்க. நாங்கள் நிறைய பிளான்லாம் வைக்க மாட்டேன்டா, 3 பிளான் தான் உனக்கு வேணும்னா நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி 3 பிளான் தான் நச்சுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இவங்களோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணி தராங்களா, அப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரீ 2-in-1 Wi-Fi ரவுட்டர் அண்ட் மாடம்னு சொல்கிறாங்க. ஐ மீன்
வைஃபை ரவுட்டர் ப்ளஸ் நீங்கள் மாடமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் 2-in-1 அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 999 பிளான், அந்த பிளானுக்கு அதுலேருந்து வேறு பிளானுக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஹேத்வே ப்ளே பாக்ஸ் இருக்குது. அதையும் அவங்க பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா முழுமையாக ஃபைபர் நெட் அண்ட் காப்பரும் வச்சுருக்காங்க. மேபி ஃபைபரும் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இவங்களோட ஸ்டார்டிங் பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா 799 பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. பட் ஹேத்வே பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் இல்லை. அதே மாதிரி நீங்கள் லேண்ட்லைனில் பேசிக்க முடியாது, ஒன்லி நெட்டு தான், அதுவும் லிமிட்டட் நெட்டு தான். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 799 பிளானில் 1000 GB நெட்டு தராங்க. ப்ளஸ் அதோட 150 MBPS ஸ்பீடும் வருது. நீங்கள் சப்போஸ் 1000 GB தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எஃப்யூபி பார்த்தீங்கன்னா 5 MBPS பார்த்திங்கன்னா போகும். ஸோ நீங்கள் 5 MBPS யூஸ் பண்ணிக்கலாம். ஹேத்வே பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய நம்மளுக்கு கனெக்ஷன் வேணும் அதுக்காக பார்த்திங்கன்னா நிறையவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஹேத்வே பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டு வராங்க. ஸோ இது போல் நிறைய ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹேத்வே பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் டாப் 4 இருக்குது. வேணும்னா அவங்களோட லிங்க்கு கீழே தர செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 3 கனெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம், நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5 இப்போ டாப் 3 வந்தாச்சு. ஸோ டாப் 3 சொல்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இப்போ தான் வந்தாங்க, வளர்ந்துட்டு போயிட்டாங்க, ஒரு பெரிய கம்பெனியும் இவங்க தாண்டி போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருமே யோசிச்சுருப்பீங்க. ஸோ அந்த கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா ஜியோ. ஸோ ஜியோ பார்த்திங்கன்னா ஃபைபர் நெட் பார்த்திங்கன்னா நிறையவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா சமயத்தில் புதுசு புதுசாக பிளான்ஸ் எல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ஜியோவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்தாங்க, ஏர்டெல்லையே முந்திட்டு போயிட்டாங்க. பட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜியோ 3rd இருக்குது. ஸோ ஜியோவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 பிளான் பார்த்திங்கன்னா ஜியோ வச்சுருக்காங்க. ஸோ பேசிக் பிளான் பார்த்திங்கன்னா 3999 ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 3999 வந்துடாது. 3999 ப்ளஸ் 18% GST டேக்ஸும் போடுவாங்க, போட்டு தான் உங்களுக்கு பிளான் வரும். 477 அந்த சம்திங் வரும். உங்களுக்கு 18% டேக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா எல்லா கம்பெனியுமே பார்த்திங்கன்னா அப்போ தான் பண்ணுவாங்க, 18% டேக்ஸ் போட்டுப்பாங்க. ஸோ ஜியோவை பொறுத்த வரைக்கும் 7 பிளான். இவங்க பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஃபைபர் கேபிள் வந்துடுச்சு, கொஞ்சம் சில இடத்துல பார்த்திங்கன்னா காப்பர் தான் ஓடுது. மேபி அவங்க பார்த்திங்கன்னா ஃபைபர் நெட்டை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஜியோவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லிமிட்டட் டேட்டா அண்ட் அன்லிமிட்டட் கால்ஸ்ன்னு சொல்ல வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஸ்டார்டிங் பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா 3999 ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் 30 MBPS ஸ்பீடில் பார்த்திங்கன்னா இந்த 3999 போகுது. அன்லிமிட்டட் டேட்டா ப்ளஸ் அன்லிமிட்டட் கால்ஸும் பேசிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 3999 அப்புறமா இன்னொரு பிளான் இருக்குது 4999 நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த பிளானுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா OTT ஆப்ஸ் ப்ளஸ் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ 999 அதுக்கு மேற்பட்ட பிளான்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஓடிடி ஆப்ஸும் ப்ளஸ் பாக்ஸும் நாங்கள் தருவோண்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஜியோ. ஸோ ஜியோவில் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க லிங்கை கீழே இருக்குது, அவங்களோட வெப்சைட்டை பார்த்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ஜியோவோட கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை பார்க்க வரைக்கும் சொல்லவே வேணாம். ஸோ அடுத்த இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய டாப் 2 ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஏர்டெல் தாங்க. ஸோ ஏர்டெல் பார்த்திங்கன்னா அவங்க 4G சிம், 3G அது போக இப்போது பார்த்திங்கன்னா ப்ராட்பேண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு வராங்க. ஸோ ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க மொத்தம் 4 பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஏர்டெல் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் நெட்டு, அப்புறமா அன்லிமிட்டட் லோக்கல் கால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறதே பார்த்திங்கன்னா 3 ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு, அன்லிமிட்டட் கால்ஸும் அன்லிமிட்டட் டேட்டாவும் தராங்க. எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ அண்ட் பிஎஸ்என்எல். இந்த 3 கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா ப்ளஸ் அன்லிமிட்டட் கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 கம்பெனி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட்னு சொல்கிறாங்க. ஸ்பீட் அப் டு 1 GBPS ஸ்பீட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா. இவங்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 4999 பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்டார்டிங் பிளானு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7999 அது மாதிரி மேலே போயிட்டே இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 4 பிளான் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க பார்த்திங்கன்னா நீங்கள் 9 அதாவது 999 பிளான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்,
ப்ளஸ் விங்க் மியூசிக் டிஜிஎஸ் ஏர்டெல் டிஜிஎஸ் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா டிடிஹெச் பாக்ஸ் உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 999க்கு 1500 பிளான்ஸுக்கு அப்புறமா 3999 பிளான்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா தரோன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் காப்பர் கேபிள் தான் ஓடுது, ஃபைபர் கேபிள் பார்த்திங்கன்னா போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தோன்னா 499 ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% போடுறாங்க. 499 அப்படின்னு பார்த்தோன்னா 40 MBPS ஸ்பீடு, அன்லிமிட்டட் டேட்டா அண்டு கால்ஸு, எஃப்யூபி பார்த்திங்கன்னா 2 MBPS ஸ்பீடு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் ஏர்டெல்ன்றது கம்பெனி ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனி தான். ஸோ ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கும் வேணும்னா கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் அவங்க வெப்சைட்டை சர்ச் பண்ணி நீங்களும் ஏர்டெல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது டாப் ஃபஸ்ட் கம்பெனிக்கு நம்ம வந்தாச்சு. டாப் ஃபஸ்ட்டு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சென்னையிலேயே நாங்கள் தாண்டா டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. யார் தெரியுமா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு மாறிட்டாங்க. நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் கம்பெனிக்கு தான் மாறிட்டு வராங்க. ஆமாங்க, ஸோ டாப் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஏசிடி ஆக்டு தான். ஸோ ஆக்டை பொறுத்த வரைக்கும் நிறையவே சூப்பராக பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிட்டு வராங்க. எங்களுக்கு சிம்மெலாம் இல்லை, ஒன்லி உங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் தான் பண்ணிட்டு வராங்க. ஸோ ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா டாப் ஃபஸ்ட்டில் இருக்காங்க ஏசிடி. இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்குற நெட்லாம் கொஞ்சம் டாப் ஃபஸ்ட்டு பீப்புளுக்கு தாண்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளானுமே கொஞ்சம் ஹை ரேட்டில் வச்சுருக்காங்க, இருந்தாலும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், இப்படி அண்டதுக்குள்ள உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபைபர் கேபிள் தான், ப்ளஸ் அதோட 1 GBPS டேட்டா ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப் டூ அதே மாதிரி ஈக்குவல் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா ப்ராட்பேண்ட் பிராண்டுமே இருக்குது. ப்ளஸ் இவங்களோட நீங்கள் ஒரு வைஃபை ரவுட்டர் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் ப்ளே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எங்களோட அட்வான்டேஜில். எங்களோட ஸ்டார்டிங் பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா 806 ஸ்டார்ட் ஆகுது, ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி 18% பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வரும். 806 பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 MBPS ஸ்பீடுங்க, அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீடு ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், ப்ளஸ் அன்லிமிட்டட் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பிளான் 806, அதுக்கப்புறம் 820, 1075 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ நீங்கள் எங்களோட பிளான் அப்படின்னு எடுத்தீங்கனாலே 1000 மேலே தான் வரும். என்னடா 806 சொன்ன எப்போ 1000 வரேன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி சேர்த்து தான் உங்களுக்கு பில்லு போடுவாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் மேலே தான் ஆக்டெல்லாம் வரும். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்டர்நெட் பெஸ்ட்டு ப்ராட்பேண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏசிடிக்கே மாறலாம். ஸோ ஏசிடியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான பெஸ்ட்டான இன்டர்நெட்டு தான். ஸோ ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு இன்டர்நெட். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாப் 5 இன்டர்நெட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸை பார்த்தாச்சு. ரொம்பவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் கீழே இருக்க லைக் பட்டன் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் வீடியோஸ் போடணுனாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வீடியோஸ் போடலாம். ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், டாப் 5 பார்த்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா எந்த இன்டர்நெட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பல எல்லா டிக்கெட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ தேசம் தமிழில் இன்பம் போகலில். ஸோ பை காய்ஸ், பை 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 பை.